வெல்கம் டு தி ஷோ இந்த வாரம் மொத்தம் மூணு தமிழ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு நைன்டி சிக்ஸ் நோட்டா ராட்சசன் ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் அவன் ரொம்ப பிளான்டாக இருக்கும் அதான் நமக்கு சவால் இதில் நைன்டி சிக்ஸ் படத்துக்கு விஜய் சேதுபதி ஹீரோன்றதால தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தியேட்டர்ஸ்லுமே மெயின் ஸ்க்ரீனையும் நிறைய ஷோஸையும் கொடுத்துருக்காங்க இதுக்கடுத்து ஓரளவுக்கு நிறைய ஷோஸ் கொடுத்துருக்க படம் நோட்டா ஏன்னா விஜய் தேவர கொண்டாக்கு தெலுங்குல மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலயும் இப்ப மிகப்பெரிய மார்க்கெட் வந்துடுச்சு இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறம் எந்த தேட்டர்ஸ்லுமே நிறைய ஷோஸ் இல்ல மிச்சம் மீந்த ஒன்னு ரெண்டு தேட்டர்ல அதுவும் சின்ன ஸ்கிரீன்ஸ்ல தான் விஷ்ணு விஷால் நடிச்ச ராட்சசன் படத்துக்கு கம்மி ஷோஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆனா இப்ப படம் ரிலீஸ் ஆகி உண்மையிலே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்த ஒரிஜினல் ரிசல்ட் என்னன்னா இந்த மூணு படத்துல த பெஸ்ட் பிலிம் எதுன்னா அது ராட்சசன் தான் படம் பார்த்துட்டு வெளியே வர ஆடியன்ஸ் கிட்ட தேட்டருக்காரங்க எக்ஸ்ட்ரா பத்து ரூபாய் கேட்டா கூட தாராளமா கொடுத்துட்டு போவாங்க ஒரே ஒரு ஆடியன்ஸ் தவறாமல் அப்படின்னா பாத்துங்க இந்த படம் எந்த அளவுக்கு சூப்பரா இருந்திருக்குன்ட்டு படம் ஆரம்பித்து படம் முடியிற வரைக்கும் ஆடியன்ஸ் சீட்டு நுண்ணில உட்காந்து படம் பார்த்தாங்க அப்படின்னு நீங்க ஏதாச்சும் ஒரு படத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவும் தமிழ் படத்துக்கு சமீப காலத்துல அப்படி ஒரு படமே இருந்திருக்காது ராட்சசன் அந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான சைக்கோ த்ரில்லர் படம் இந்த படத்துடைய மொத்த கிரெடிட்ஸுமே டேரக்டர் ராம்குமார் மியூசிக் ஜிப்ரானுக்கும் அடுத்து சினிமாட்டோகிராஃபருக்கே சேரும் ஹாலிவுட் தரத்தில் படம் எடுக்கிறேன் ஹாலிவுட் தரத்தில் டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்ட்டு கமல்ஹாசன் மணிரத்னம்லாம் சமீபத்தில் வந்த படத்தில் என்னென்னமோ ட்ரை பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த ராட்சசன் படத்தை நீங்கள் அவங்க படத்துடைய கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்க எடுத்த படம்லாம் ஒரு படமே இல்லை ஏன் சமீபத்துல ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிய நயன்தாரா நடித்த இமயக்கான படத்தை பாத்தீங்கன்னா அந்த படத்தையே பல பேர் நல்லா இருக்குன்னு தான் சொன்னீங்க அந்த படத்தை விட பத்து மடங்கு பெஸ்ட் படம் ராட்சசன் என்ன இந்த அளவுக்கு பெருமையா சொல்றேன்னு ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் தான் படம் அதோட ஸ்கிரீன் பிளே டயலாக் சவுண்ட் பார்க்கும்போது ஒரு பேய் படத்துக்கு ஆடியன்ஸ் எப்படி பயப்படுவாங்களோ அந்த மாதிரி ஒரு திகில் பேய் படத்தை பாக்குற மாதிரி ஆடியன்ஸ் தியேட்டர்ல மாறிட்டாங்க நிச்சயமா குழந்தைங்களும் இலகைய மனம் படத்திற்கும் இந்த படம் பார்த்தாங்கன்னா மனசளவுல ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு ஒரு மாதிரி பயந்தே போயிட்டு முழு படத்தையும் பார்க்காம போறதுக்கே சான்சஸ் ரொம்ப அதிகம் அந்த அளவுக்கு படம் ஆரம்பிச்சிருந்து முடிவு வரைக்கும் இது ஒரு படம்ன்ற மாதிரி யாரும் பார்க்க மாட்றாங்க இப்படி ஒரு கிரிப்பிங்கான படத்தை தமிழ் சினிமாவிலும் எடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண டேரக்டர் ராம்குமார்க்கு வாழ்த்துக்கள் முண்டாசிப்பட்டி ஒரு காமெடி ஹிட் படம் ராட்சசன் அந்த அளவுக்கு ஓடாதுன்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க ஆனால் அப்படிலாம் இல்லை ராம்குமார்க்கு முண்டாசிப்பட்டி நேம் பிராண்ட் படம் இல்லை இந்த ஒரு படத்தை வச்சுக்கிட்டு அவர் ஹிந்தியில் போய் அமீர் கான்கே படம் பண்ணலாம் அந்த அளவுக்கு உலக தரமிக்க ஒரு த்ரில்லர் படம் இது இந்த படத்தை நோட்டாண்டு விஜய் தேவரை கொண்டா நடிச்சு ஒரு படம் வந்திருக்கு கிட்டத்தட்ட ப்ளூ சட்டை என்ன சொல்லிருக்காரு அதுதான் நோட்டா படம் வேலைக்காவில பல இடங்களில் படம் சமயம் போர் அடிக்குது ஒரு வேலைக்காவாத கதையை நல்ல ஹீரோ வச்சு கெடுத்துட்டாருன்னு சொல்லணும் இதை விட போல்டான அரசியல் படங்கள் தமிழ் சினிமாவில் நிறைய வந்திருக்கு அதனால இந்த படத்துடைய கதையும் கண்டென்ட்டும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா பத்தாது சோ நோட்டா படத்துக்கு மாறன்னு சொன்ன ரிவியூவை நீங்க ஏத்துக்கலாம் ஆனா ராஜன் படத்துக்கு அந்தாலும் சொன்னதான் நம்பாதீங்க சரியான புழுகு மூட்டை ராட்சசன் படத்துல படம் ஃபுல்லா ஒரு சைக்கோ அழகா இருக்க ஸ்கூல் பொண்ணுங்களா கடத்தி கொடூரமா கொலை பண்ணிட்டு இருப்பான் அதே மாதிரி மாறணும் சில சமயம் சினிமா சைக்கோ போல இது மாதிரி அதிசயமா எப்பயாச்சும் வர ஒரு சில நல்ல படத்தையும் கடத்தி கொண்டு போயிட்டு அதை கொடூரமா கடிச்சு கொதறி ரிவியூன்ற பேர்ல நாசம் பண்ணி சாவடிச்சிடுறாரு ஒரு விதத்துல அவரை பார்த்தாலும் ஆடியன்ஸ் பயமா இருக்கு என்ன நல்ல படத்துக்கு இந்த மாதிரி சொல்றாரு சரியான சைக்கோ போலன்னு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சோ இந்த வாரம் ரிலீஸ் ஆன இந்த மூணு படத்துல ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஷோ ரெண்டு ஷோ ரன்னிங் ஆனாலும் தேடி பிடிச்சி போய் ராட்சசன் படத்துக்கு டிக்கெட் எடுத்து போய் பாருங்க நிச்சயமா கொடுக்குற நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒர்த்தான படம் இந்த படத்தோட கதையெல்லாம் ஒண்ணு பெருசு இல்லைங்க அஞ்சாதே தீரன் அதிகாரம் ஒன்று இந்த மாதிரி படம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமா இந்த படம் பிடிக்கும் அதே மாதிரி அந்த படங்கள்லாம் விட இந்த படம் டெக்னிக்கல் நாட்ஸ் அதை விட பல மடங்கு பெட்டரா இருக்கு அதுவும் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெறும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதாவது இந்த படத்தில் அந்த சைக்கோ ஒரு கீபோர்டு பிளே பண்ணுவாரு அந்த கீபோர்ட் மியூசிக்லாம் நம்ம மண்டைக்குள்ள சுற்றிக்கிட்டே இருக்கணும் பாத்துக்கங்களேன் டைரக்டர் ஆனந்த் சங்கர் நோட்டா படத்துல எடுத்திருந்தாரு இதுக்கு முன்னாடி அவர் விக்ரமை வச்சு இருமுகம்னு ஒரு படம் எடுத்தாரு அதுல விக்ரம் லவ்னு ஒரு லேடி கிட்ட போட்டிருப்பாரு கிட்டத்தட்ட அதே மாதிரியான மேக்கப்பை இந்த படத்துல வர சைக்கோ வில்லன் அதே மேக்கப் யூஸ் பண்ணியிருக்காரு அந்த மேக்கப் குள்ளே இருக்கிற உண்மையான நடிகன் யாருன்ட்டு படம் முடிவு வரைக்கும் தெரியாது மேபி இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் வேணால் அந்த ஒரிஜினல் முகத்தை காட்டலாம் அதுவும் இந்த படத்தில் மிகப்பெரிய சஸ்பென்ஸ் தான் இந்த படம் ரொம்ப லென்த்தியான படம் டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் ரன் ஆகுதுன்ட்டு ஒரு குறையாக சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லை இந்த படம் ரீசென்சர் ஆகி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் படம் கட் ஆயிடுச்சு ஸோ இந்த படத்துடைய உண்மையான லென்த் டூ ஹவர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஸோ படத்தை இன்னும் கட் பண்ணணும் இன்னும் ட்ரிம் பண்ணணும் லென்த்தை குறைக்கணுன்ட்டு படம் ஆரம்பிக்கும் போது போற சென்சார் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு யாரும் உளர தேவையில்ல படம் கரெக்டாக கிரிப்பிங்கா சூப்பராக தான் போயிட்டு இருக்கு படத்தில் படத்துல எங்கேயும் கை வைக்க தேவையில்ல அப்படின்றது தான் எங்களுடைய தாழ்மையான எண்ணம் எண்ணம் தெரியல கடந்த ஒரு மாசமா தமிழ் சினிமாவில் ஓரளவுக்கு நல்ல நல்ல படங்களாக ரிலீஸ் ஆகிட்டு வந்துட்டே இருக்கு சினிமா ரசிகர்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் தான் இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும் என்னுடைய சாய்ஸ் ராட்சசன் தான் இது வரைக்கும் அந்த தமிழ் சினிமாலே த டாப் டென் பெஸ்ட் சைக்கோ த்ரில்லர்னு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதில் ராட்சசன் படத்துக்கு என்ன மதிப்பு போடுங்க ராட்சசன் படத்துக்கு நான் டாப் தமிழ் இது இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன த பெஸ்ட் சைக்கோ த்ரில்லர் படம் டாப் டெனில் ராட்சசன் படத்துக்கு நான் கொடுக்கறது ரேங்க் ஒன் என்னது இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படத்துல ராட்சசன் படத்துக்கு தான் ரேங்க் ஒன்னா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டீங்கன்னா ஆமாம் அதான் உண்மை நீங்கள் நெஞ்ச மறப்பதில்லை அதே கண்கள் நூறாவது நாள் காலத்திலிருந்து புலன் விசாரணை அஞ்சாதேன்னு நீங்கள் எந்த படத்தோட ராட்சசம் கூட கம்பேர் பண்ணிக்கிங்க நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணாலும் இந்த படத்துக்கு தான் ரேங்க் நம்பர் ஒன் ஸோ இது கூட ரிலீஸ் ஆனால் நோட்டா படம் கண்டிப்பாக ஒரு ஃப்ளாப் படம் தான் நைன்டி சிக்ஸ் படம் நிச்சயமா ஒரு ஆவரேஜ் படம் அதுக்கு மேலே அந்த படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை ஸோ இந்த ரேஸில் ஜெயிச்சது ராட்சசன் அடுத்த படத்தில் சந்திப்போம் அழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை எனக்கு தெரியுங்க அப்ப இந்த கூட தூக்கி இதுவல்லவா லட்சியம் இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூட வீட்டிலிருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா உங்க லட்சியத்தை கொஞ்சம் விளாடியா சொல்லுங்க